தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு. ஆகையால பெண்களே, நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற. வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். நாளை ஆடி ஒன்று, ஆடி அமாவாசையாக வரும் சிறப்பான நாள். இன்றைய நாளில் நம்ம அவசியம் வீடுகளில் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். முக்கியமான விஷயங்கள் அவசியமாக இன்றைய காணொலியை இறுதி வரை பாருங்கள். பொதுவாக அமாவாசை காலங்களில் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத பல விஷயங்களை நம்ம தெரிந்திருப்போம். அமாவாசை நாளே பித்ரு வழிபாட்டிற்குரிய மிக சிறந்த நாள், இதையெல்லாம் நம்ம தெரிந்தது தாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய எல்லா அமாவாசைகளும் தனி சிறப்பு வாய்ந்தது தான். அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை போன்ற இந்த மூன்று நாட்களில் அவசியமாக தர்ப்பணம் மற்றும் பித்ரு வழிபாடுகளை நம்ம செய்திடல் வேண்டும். அந்த வகையில் நாளைய தினம் ஆடி ஒன்று, இம்முறை வரக்கூடியது ஆடி மாத அமாவாசை. இது பித்ருலோகத்தில் இருந்து பித்ருக்கள் பூலோகத்திற்கு கிளம்பும் ஐதீகமாக நம்பப்படும் ஒரு நாளாகவே அமைகிறது. எனவே இன்றைய நாளில் நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வழிபாடுகள் செய்யக்கூடிய புனிதமான நாளாகவும் சொல்லப்படுகிறது. அமாவாசையை முன்னிட்டு பித்ரு வழிபாடுகளை செய்வதை பற்றி பல காணொளிகளில் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைய காணொளியில் இன்று ஆடி அமாவாசை, அதாவது 17 ஜூலை திங்கட்கிழமை ஆடி அமாவாசையான இன்றைய நன்னாளில் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டிய சரியான நேரம். காலை மற்றும் மாலையில் எந்த நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்திடலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். சாதாரண ஒரு நாள் துவங்கும் பொழுது சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்மமூர்த்த நேரம் என்று அழைக்கப்படும் இந்த நேரத்தில் நம்ம தெய்வ வழிபாட்டினை செய்ய தொடங்கிடுவோம். அல்லது சூரிய உதயத்திற்கு பின் வரக்கூடிய முதல் ஒரு மணி நேரம், இது சூரிய ஹோரைன்னு அழைக்கப்படுவதுண்டு. இந்த நேரத்திலும் எல்லா நாட்களிலும் இந்த நேரங்களில் நம்ம வழிபாடு செய்ய தொடங்கிடுவோம். ஆனால் அமாவாசை போன்ற புனிதமான காலங்களில் காலையில் எழுந்த உடனே முதல்ல பித்ரு வழிபாட்டினை செய்து முடித்த பிறகு தாங்க வீட்டில் தெய்வ வழிபாட்டினை செய்யணும். நீங்கள் ஆலயங்களில் தர்ப்பணம் செய்பவரா இருந்தாலும் கூட முதல்ல தர்ப்பணத்தை செய்து முடித்த பிறகுதான் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களையே இன்றைய நாளில் நம்ம வழிபட வேண்டும். இதுதாங்க அமாவாசை காலங்களில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை. இன்றைய நாளில் நம்ம வீட்டில் உள்ள முன்னோர் படத்தை சுத்தம் செய்து முன்னோருக்கு விளக்கேற்றிய பிறகு அவர்களுடைய வழிபாட்டினை நம்ம செய்ய தொடங்கணும். முன்னோரை இன்றைய நாளில் முதல்ல நம்ம வழிபட்ட பிறகுதான் இன்றைய நாளில் நம்ம வீட்டிலே விளக்கேற்றி வழிபாட்டினை செய்ய தொடங்கிடணும். இது அமாவாசை காலங்களில் முன்னோருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அவர்கள் வழியாக தான் இந்த பூமிக்கே நம்ம வந்திருக்கிறோம். எனவே இந்த அமாவாசை காலங்களில் அவர்களுக்கு நன்றி கூறவும் நம்ம குறைகளை தீரவும் பித்ரு வழிபாடு செய்வது உத்தமம். அவ்வாறு அமாவாசை தினமான இன்றைய திங்கட்கிழமையன்று காலையில் வீட்டில் எத்தனை மணிக்கு விளக்கேற்றிட வேண்டும்? காலையில் 6:30 வீட்டில் முன்னோருக்கான தீபம் ஏற்றி நம்ம வழிபட வேண்டும். முன்னோர் வழிபாட்டினை இன்றைய நேரத்தில் நம்ம செய்து முடித்த பிறகு 6:30 வீட்டில் தெய்வ வழிபாட்டினை நம்ம செய்ய தொடங்கிடலாம். அதே போல மாலை நேரத்தில் 6:30 வீட்டில் முன்னோருக்காக விளக்கேற்றி வழிபாட்டினை நம்ம செய்து முடித்த பிறகுதான் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். முன்னோருக்கு பயன்படுத்தக்கூடிய அதே அகல் விளக்கு அல்லது காமாட்சி விளக்க நம்ம வீட்டில் தெய்வ வழிபாட்டிற்கு பயன்படுத்திடக்கூடாது. முன்னோருக்குனே விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு விளக்கா வாங்குங்க. இதனை காலம் காலமாக அமாவாசை காலங்களில் நம்ம முன்னோருக்கு விளக்கு ஏற்றி வழிபட பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த விளக்கை தெய்வ வழிபாட்டிற்கு ஒருபோதும் நம்ம பயன்படுத்திடல் கூடாது. கவனம், இன்றைய நாளில் முதல்ல முன்னோரை வழிபட்ட பிறகு அவர்களுடைய பூஜை முறைகளை முடித்த பிறகுதான் இன்றைய நாளில் நம்ம வழிபட வேண்டும். கோவில்களில் முன்னோருக்கு முதல்ல வழிபட்ட பிறகுதான் தெய்வ வழிபாட்டினை இன்றைய நாளில் நம்ம செய்திட வேண்டும். சரிங்க, இன்றைய காணொளியில் ஆடி அமாவாசையான இன்றைய நாளில் வீட்டில் எத்தனை மணிக்கு நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் என்ற தொகுப்புடன் உங்களுடன் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். நிச்சயமாக இன்றைய காணொளி உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதே போல் ஆன்மீக பதிவுகளுக்கு ரச்சனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.
வணக்கம்.